வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ 2 டம்ளர் அரிசி, பச்சை அரிசி, பச்சரிசி 2 டம்ளர் பச்சரிசி எடுத்து ஊற வைக்க போறோம். 1 நிமிஷம் எண்ணெய் அடுப்பில் வச்சு, இப்போ எண்ணெய் தேவைப்பட்ட அளவு எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு கொஞ்சம், கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, பட்டை கிராமு, 2 இலை, 1 2 பட்டை கிராமு, ஏலக்காய் 3 ஏலக்காய் நச்சு வச்சுக்கணும். அதே எண்ணெயிலே போட்டுருவேன். எல்லாம் உருகி வைத்து வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 10 வெள்ளை பூண்டு 10 பதில் நமக்கு தேவைப்பட்ட அளவு சமரப்படும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி எடுத்து வச்சிருக்கோம், தக்காளி போடுறோம், 1 அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 அரை ஸ்பூன் உப்பு. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போறோம். இப்போ எல்லாம் வதக்கிட்டோம். வெண்பொங்கலுக்கு தேவைப்பட்டது அதில் அந்த 2 டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன், இதில் போடுறோம். இப்போ அரிசிலாம் போட்டோம், 1/2 கப்பு பாசிப்பருப்பு போடுறோம். இப்போ இதெல்லாம் 1/2 டம்ளர் பால் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம தேவைப்பட்ட அளவு உப்பு, பண்ணிட்டோம். இப்போ குக்கரில் 1 விசில் மட்டும் வச்சு எடுத்துடணும். இப்போ வெண்பொங்கலுக்கு தேவையான முந்திரி பருப்பு நெய் காய வச்சுருவோம். அந்த நெய்யில் போட்டு இந்த முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து வெண்பொங்கல் 1 விசில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ அந்த கிஸ்மிஸ் முந்திரியை நெய்யில் போட்டு இதில் போட்டு வெண்பொங்கல்ல போட்டு கிளறேன். கிளறி புதினா கொத்தமல்லி போடுறோம். இப்போ வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் நல்லா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.